வித்தியாசமான அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நான் 500 படம் பண்ணியிருக்கேன். 500 படத்தில் ஒவ்வொரு படத்தையும் சொல்லும்போது நான் அந்த படத்தில் வித்தியாசமான கேரக்டர் பண்ணியிருக்கேன்ட்டு நான் சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் வித்தியாசம்னு சொல்கிறத விட ஞானவேல் ஒரு முழுமையான படைப்பாளியாக நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் வந்து ஒரு பத்திரிகையாளராக முதல் படி எடுத்து வைக்கிறாரு. சமூகத்தினுடைய சமூக பிரச்சனையுடைய மையப்புள்ளியிலிருந்து சமூகத்தை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு தீவிர இலக்கிய வாசிப்பு இருக்குது, அதிக அளவுக்கு எழுதவும் தெரியும். அதனால் ஒரு பிரச்சனையை பார்த்து அந்த பிரச்சனையை பதிய வைக்கிற ஒரு மொழி ஆளுமை இருக்குது. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், பிரச்சனைகளை சொல்லிடலாம், ஆனால் பிரச்சனைகளுக்கு தீர்வை வந்து சொல்லால் சொல்லிடலாம், வார்த்தையாக சொல்லிடலாம், ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கின்ற அகரம் என்கின்ற ஒரு அமைப்பிற்கு முதுகெலும்பாக இருக்கிறார். அசோக் செல்வன் சொன்னார், இந்த படம் வியாபார ரீதியாக அப்படி போகும்னு சொன்னார். சந்தேகமே வேணாம். ஏன்னா ஒரு படம் ஓடுறதுக்கு, ஒரு வெகுஜன படம் ஓடுறதுக்கு வந்து அந்த படத்தில் ஏதாவது ஒரு புள்ளி தன்னோட அடையாளப்படுத்திக்கிற ஒரு விஷயமா இருக்கணும், அதுதான் நியதி. அப்ப நான் அப்போ வந்து மனசுக்கு நெருக்கமாக வந்த படம். ஆனால் இந்த படத்தினுடைய மைய கருத்து, இந்தியாவில் 100 கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்றால் 70 கோடி மக்களுடைய மனநிலை தான் இந்த படத்தினுடைய மையக்கரு. அதனால எல்லாரும் இந்த படத்தை பார்ப்பாங்க, ஐயோ நானும் எப்படித்தானே, நானும் எப்படித்தானே ஒருவேளை இப்படி பண்ணிருக்கலாம்னு நிச்சயமா அது மனசை வைக்கும். அதனால எல்லாரும் தன்னை அடையாளப்படுத்தி கொடுக்கின்ற ஒரு படமாக இது இருக்கிறது. அசோக் செல்வன் சந்தேகமே வேணாம், நாக்காக 100 நாளோடும் மாபெரும் வெற்றி சொல்ல நிச்சயமா எல்லோரும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கின்ற ஒரு படமாக இருக்கும். அதனாலேயே இது வெற்றி பெறும். மற்றபடி இந்த இளைஞர்களுக்கு எல்லோருக்கும் இந்த படத்தில் இந்த படம் உருவாவதற்கு காரணமாக இருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி.